முதல் குழந்தை பிறந்த அடுத்த 28 நாட்கள் கழித்து மீண்டும் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த இளம் தாய். பங்களாதேஷை சேர்ந்த 20 வயது ஆரிஃபா சுல்தானாவுக்கு கடந்த மாதம் குழந்தை பிறந்தது. அட, 20 வயது பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதில் என்ன பெரிய அதிசயம் இருந்துவிட முடியும் என்கிறீர்களா? ஆனால் ஆரிஃபா விஷயத்தில் மிகப்பெரிய அதிசயம்தான். ஆரிஃபாவுக்கு கடந்த மாதம் பிறந்தது ஒரே ஒரு குழந்தை. சரி, அப்படியெனில் அவருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க அவர் மேலும் ஓராண்டு அல்லது 10 மாதங்களாகவது காத்திருக்க வேண்டுமில்லையா? ஆனால் ஆரிஃபாவுக்கு முதல் குழந்தை பிறந்த அடுத்த மாதமே இரண்டாவதாகவும் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கின்றது. இது மருத்துவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. அதெப்படி சாத்தியம் என்று அவர்கள் மூளையை கசக்கி யோசித்ததில் தெரிய வந்தது, ஆரிஃபாவுக்கு இருந்தது இரண்டாவது கருப்பை உண்மை. கடந்த மாதம் ஆரிஃபாவுக்கு சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்போது கருப்பையில் மீண்டும் இரட்டை குழந்தைகள் இருப்பது மருத்துவர்களுக்கு தெரியாமல் போனது பேரதிசயம்தான். ஆனாலும் அந்த அதிசயம் நிகழ்ந்ததின் காரணம் ஆரிஃபாவின் இரண்டாவது கருப்பையில் குழந்தை உண்டாகியிருந்ததே. தனக்கு இரண்டு கருப்பைகள் இருப்பதும், அதில் முதல் குழந்தை பிறந்த பின்னும் கூட இரண்டாவது கருப்பையில் டபுள் கிளைட்லாக இரட்டை குழந்தைகளை சுமந்து கொண்டிருந்ததும் ஆரிஃபாவுக்குமே தெரியாமல் தான் இருந்திருக்கின்றது. முதல் குழந்தையை சுகப்பிரசவத்தில் பெற்றெடுத்த 28 நாட்களில் மீண்டும் தனக்கு பனிக்குடம் உடைதல் நிகழவே ஆச்சரியப்பட்டு போன ஆரிஃபா உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்ததில் அவருக்கு பிரசவம் பார்த்த மகப்பேறு மருத்துவரான ஷீலா போர்டருக்கும் பேரதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி தந்த பதட்டம் நீங்காமலே ஷீலா அறுவை சிகிச்சைக்கும் தயாராக இம்முறை கடந்த வெள்ளியன்று ஆரிஃபாவுக்கு பிறந்தது ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரட்டை குழந்தைகள். ஆரிஃபா கடந்த செவ்வாயன்று ஆரோக்கியமான தனது 3 குழந்தைகளுடன் வீடு திரும்பிவிட்டதாக தகவல். ஆரிஃபா சிகிச்சை பெற்ற செஜூர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவரான திலீப் ராய் தனது 30 ஆண்டு கால மகப்பேறு மருத்துவ வாழ்வில் இப்படியொரு கேஸை இதுவரை சந்தித்ததே இல்லை என்கிறார். ஏழை பெண்ணொருத்தி எவ்வித சுகவீனங்களுமின்றி 3 குழந்தைகளை பிரசவித்தது ஆரோக்கியமானதே என்றாலும் கூட, ஆரிஃபா முதலில் சிகிச்சைக்கு சென்ற ஹூல்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர்கள் ஆரிஃபா சுல்தானாவின் இரண்டாவது கருப்பையில் இரட்டை குழந்தைகள் வளர்வதை தங்களது சிகிச்சையின் போதும் குழந்தை பேற்றுக்கான சோதனைகளின் போதும் கண்டுபிடிக்காமல் விட்டது மிகப்பெரிய மருத்துவ தவறுகளில் ஒன்று என்று கண்டிக்கவும் தவறவில்லை அவர். மருத்துவருக்கு இப்படி ஒரு கவலை என்றால், இப்போது ஆரிஃபாவுக்கு வேறொரு கவலை பிரதானமாக விஸ்வரூபம் எடுத்து அச்சுறுத்தி வருகின்றது. தனக்கு ஒரு குழந்தை பிறந்துவிட்டது என்று நிம்மதியாக இருந்த நேரத்தில் மீண்டும் இரட்டை குழந்தைகள் பிறந்தது மனம் முழுக்க மகிழ்ச்சியை நிரப்பினாலும் கூட, இந்த 3 குழந்தைகளையும் எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறோம் என்கின்ற கவலைதான் கடந்த ஒரு வாரமாக ஆரிஃபாவை ஆட்டி படைக்கின்றது. ஆரிஃபாவின் கணவருக்கு மாத சம்பளமாக கிடைப்பது 6000 டாக்கா மட்டுமே. அமெரிக்க டாலரில் சொல்வதென்றால் மாதம் $70 மட்டுமே. இதை வைத்து கொண்டு இந்த 3 குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை எப்படி என்னால் ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் என்று தெரியவில்லை. அந்த கவலைதான் என்னை வாட்டுகிறது என்கின்றார் ஆரிஃபா. ஆரிஃபாவின் மனக்கிலேசம் அவரது கணவரான சுவோன் பிஸ்வாஷுக்கு இல்லை. அவரது முகத்தில் பெருமிதம் கூத்தாடுகின்றது. இந்த எதிர்பாராத குழந்தை செல்வம் அல்லாஹ் கொடுத்தது. அவர்களை ஆரோக்கியத்துடன் அளித்ததற்காக அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பாடுபட்டாவது என் குழந்தைகளை மகிழ்வுடன் வளர்க்க நான் உழைப்பேன் என்கிறார் அவர்.